இந்தியாவுக்கு ஆட வேண்டுமென்றால் ரெட் பால் கிரிக்கெட் கட்டாயம். இஷான் கிஷன் உள்ளிட்ட வீரர்களுக்கு பிசிசிஐ கிடுக்கு. மீண்டும் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு கேப்டன் ஆகிறாரா ரோஹித் சர்மா? எம்ஐ கேப்டன்சி சாகாவில் புது ட்விஸ்ட். ஐபிஎல் 2024 ஆர்சிபி அணிக்காக ஆடுவாரா விராட் கோலி? மேலும் பல ஐபிஎல் கிரிக்கெட் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. டிசிஎன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வீடியோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட் தான். இந்தியன் டீம் அப்டேட்ஸ் அண்ட் ஐபிஎல் அப்டேட்ஸ் மட்டும் தான் பார்க்க போறோம். ஸ்டார்டிங் வித் இந்தியன் டீம் அப்டேட்ஸ். ரீசெண்டாக ராஜ்காட்டில் ஒரு ஈவெண்ட் நடந்துச்சு. அந்த ஈவெண்ட்ல பிசிசிஐ செக்ரட்டரி ஜே ஷா T20 வேர்ல்டு கப் அண்ட் இந்தியன் டீமோட ஃபியூச்சர் குறித்து நிறைய விஷயங்களை பேசியிருந்தாரு. ஃபர்ஸ்ட் விஷயம், கேப்டன் ஃபார் த T20 வேர்ல்டு கப் 2024. 2024 T20 வேர்ல்டு கப்ல இந்தியன் டீமோட கேப்டன் யாருன்னு இது வரைக்கும் கிளியர் இன்ஃபர்மேஷன் இல்லாமல் இருந்துச்சு. பட் இப்போ ஜே ஷா அதுக்கு பதில் கொடுத்திருக்காரு. ராஜ்காட் ஈவெண்ட்ல பேசின ஜே ஷா 2023 ஓடிஏ வேர்ல்டு கப் ஃபைனல்ல இந்தியா தோத்தாலும் முதல் 10 மேட்சஸ்ல எல்லா ஃபேன்ஸையும் பயங்கரமா என்டர்டெயின் பண்ணாங்க. பட் 2024 T20 வேர்ல்டு கப் ஃபைனல்ல ரோஹித் சர்மா தலைமையிலான இந்தியன் டீம் கண்டிப்பா கப்பு ஜெயிப்பாங்கன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ ரோஹித் சர்மா இஸ் த கேப்டன் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட் டீம் ஃபார் T20 வேர்ல்டு கப் 2024 உறுதியாகி இருக்கு. வைஸ் கேப்டன் வில் பி ஹார்திக் பாண்டியா. இந்த ரெண்டு விஷயத்தையும் ஜே ஷா கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அப்போ ஹார்திக் தான் அடுத்த கேப்டனான்னு கேட்டதுக்கு, அதை அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டாரு ஜே ஷா. விராட் கோலியோட ஆப்சன்ஸ் பற்றி கேட்டதுக்கு, 15 வருஷமாக இந்தியன் டீமுக்காக உழைச்சிருக்காரு விராட் கோலி, அவர் லீவ் கேட்குறாருனா சாதாரண காரணத்துக்காக இருக்காது. ஸோ அவர் ரிட்டர்ன் ஆகிற வரைக்கும் பிசிசிஐ வில் ரெஸ்பெக்ட் ஹிஸ் டிசிஷன்னு சொல்லிட்டாரு. சாம்பியன்ஸ் ட்ராஃபி நெக்ஸ்ட் இயர் பாகிஸ்தானில் நடக்க இருக்கேன்னு கேட்டதுக்கு, அதில் இந்தியன் டீம் பார்ட்டிசிபேட் பண்ணுமா பண்ணாதா, இன்னும் 1 இயர் இருக்குது, ஸோ இந்தியன் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணுவோன்னு சொல்லியிருக்காரு. ரெட் பால் கிரிக்கெட்டை விட்டுட்டு சில பிளேயர்ஸ் ஐபிஎல் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறாங்களே அது சரியான்னு கேட்டதுக்கு, செலக்டர்ஸ் அண்ட் டீம் மேனேஜ்மெண்ட் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் பிளேயர்ஸ் ஃபாலோ பண்ணணும். சென்ட்ரலி கான்ட்ராக்டட் பிளேயர்ஸுக்கு இந்தியன் ஸ்குவாட்ல இடம் இல்லைனா கண்டிப்பாக அவங்க டொமஸ்டிக் கிரிக்கெட் ஆடணும்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு ஜே ஷா. கிரிக்கெட் கல்லி இன்ஸ்டாகிராம் மற்றும் டெலிகிராமில் எடிட்ஸ், ஸ்டாட்ஸ் அண்ட் நியூஸுக்காக நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணுற பேஜ் கிரிக்கெட் கல்லி. கிரிக்கெட் சம்மந்தப்பட்ட எடிட்ஸுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேஜ்னு தாராளமாக சொல்லலாம். இவங்களுடைய டெலிகிராம் குரூப்பில் எடிட்ஸ், மேட்ச் பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டாட்ஸ் அண்ட் லேட்டஸ்ட் கிரிக்கெட் அப்டேட்ஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. டெலிகிராம் குரூப்போட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் கொடுத்துருக்கிறேன். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணி பாருங்கள். அடுத்தடுத்த அப்டேட்ஸ் பார்க்கறது முன்னாடி டிசிஎன் குவிஸ் க்வெஸ்சனை கேட்டுறேன். T20 கிரிக்கெட் ஹிஸ்ட்ரியிலேயே ஒரே ஒரு பிளேயர் தான் ஒரே மேட்ச்ல 100 அடிச்சு 5 கேச்சஸும் எடுத்திருக்காரு, யாரு அந்த பிளேயர்? க்ளூ, இந்த வருஷம் ஆர்சிபி பிளேயிங் லெவலில் இவர் இருப்பாரா மாட்டாராங்கிறது தான் மேஜர் டாக்கிங் பாயிண்ட். கண்டுபிடிச்சிட்டிங்களா? வீடியோ பாஸ் பண்ணிட்டு உங்கள் ஆன்சர் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ எல்லாம் ஆன்சர் சொல்கிறேன், மேட்ச் ஆகுதானே செக் பண்ணிக்கோங்க. ஃபைனலி ஐபிஎல் 2024 குறித்த அப்டேட்ஸ்க்கு வருவோம். ஃபஸ்ட்டு எம்ஐ கேப்டன்சி விஷயம். T20 வேர்ல்டு கப் 2024 ரோஹித் சர்மா தான் கேப்டனாக இருப்பார்னு ஜே ஷா அனௌன்ஸ் பண்ணதால் இப்போது எம்ஐ மேனேஜ்மெண்ட் கிட்டேருந்து ஒரு சேஞ்ச் ஆஃப் டிசிஷன் வருமானு சோஷியல் மீடியாவில் ஒரு புரளி போகுது. ஐபிஎல்ல ஹார்திக் கேப்டன்சியில் ரோஹித்தும், அது முடிஞ்ச கையோட T20 வேர்ல்டு கப்பில் ரோஹித் கேப்டன்சியில் ஹார்திக் ஆடினா நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. நியாயமான கேள்வி தான். பட் எம்ஐ மேனேஜ்மெண்ட் ஃப்யூச்சரை யோசித்து டிசைட் பண்ணியிருக்கிறதால இந்த டிசிஷனை மாற்றுறது கொஞ்சம் கஷ்டம்னு தான் தோணுது. எனிவே ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் நெவர் நோ தான். தென் ஆர்சிபி அண்ட் விராட் கோலி விஷயத்துக்கு வருவோம். விராட் கோலி T20 வேர்ல்டு கப்பில் ஆடுவாரான்னு ஜேஷா கிட்ட நேற்று ஈவெண்ட்டில் கேட்டிருந்தாங்க. அதுக்கு அவர் இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அப்போது T20 வேர்ல்டு கப்புக்கே கிளியராக இல்லைன்னா அதுக்கு முன்னாடி நடக்கிற ஐபிஎல் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. ஆர்சிபி தரப்புலேருந்து விராட் கோலி ஐபிஎல்லை மிஸ் பண்ண மாட்டார்னு ஒரு சோர்ஸ் கொஞ்சம் முன்னாடி சொல்லியிருந்தாரு. பட் இன்னும் 1 மந்த் தான் ஐபிஎல் ஸ்டார்ட் ஆக இருக்குது. கோலியோட ஆப்சன்ஸுக்கு இது வரைக்கும் காரணம் கூட தெரியல. T20 வேர்ல்டு கப் குறித்தே இப்போதைக்கு பேச முடியாதுன்னா தென் ஐபிஎல் பார்ட்டிசிபேஷன் மேலேயும் கண்டிப்பாக டவுட் இருக்குது. ஹோப்ஃபுல்லி ஆடுவார்னு நம்புவோம். தென் லோட் மேனேஜ்மெண்ட். இப்போதைய ரிப்போர்ட் படி ஐபிஎல் 2024 ஃபைனல் May 26 நடக்க இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் மேட்ச் T20 வேர்ல்டு கப் June 5 அன்னைக்கு. ஸோ T20 வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி வெறும் 8 நாள் தான் ப்ரிப்பரேஷன் டைம் இருக்குது. அதனால் ஐபிஎல் டீம்ஸ் இந்தியன் பிளேயர்ஸோட லோடை மேனேஜ் பண்ணுவாங்களா அல்லது ஐபிஎல் டீம்ஸ் டிசைட் பண்ணுறது தான் டிசிஷனானு ஜேஷா கிட்ட கேட்டிருந்தாங்க. அதுக்கு அவர், பிசிசிஐ தான் சுப்ரீம் பாடி, ஐபிஎல் ஃப்ரான்ச்சைசஸ் எங்களுக்கு கீழே தான், நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை தான் அவங்க கேட்கணும்னு கட் அண்ட் ரைட்டாக சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு தகவல் இருக்குது. ஐபிஎலோட குரூப் ஸ்டேஜஸ் முடிவுலையே எலிமினேட் ஆகிற டீம்ஸோட பிளேயர்ஸை முன்னாடியே T20 வேர்ல்டு கப்புக்காக வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் யூஎஸ்ஏஸ்க்கு அனுப்புகிற ஒரு தாட்டும் இருக்குது. ஃபைனலி இது ஐபிஎல் ஸ்கெடியூல் அனவுன்ஸ்மெண்ட். ஐபிஎல் 2024 முழுக்க முழுக்க இந்தியாவில் தான் நடத்த போகிறோன்னு ஐபிஎல் சேர்மன் அருண் துமால் சொல்லிட்டாரு. ஸோ எலெக்ஷன் கமிஷனோட தேர்தல் அறிவிப்புக்காக காத்துட்ருக்கோம். அது வந்ததுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி ஐபிஎல் ஸ்கெடியூலை மாடிஃபை பண்ணி அனௌன்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு அருண் துமால். சரி, நீங்கள் சொல்லுங்கள், T20 வேர்ல்டு கப்புக்கு ரோஹித் சர்மா கேப்டனாக இருக்க போகிறதால எம்ஐ மேனேஜ்மெண்ட் கேப்டன்சி டிசிஷனில் ரிவர்ஸ் எடுப்பாங்கன்னு உங்களுக்கு தோணுதான்? ஒருவேளை விராட் கோலி இல்லாமல் ஐபிஎல் 2024 நடந்தால் அது ஐபிஎல் அண்ட் ஆர்சிபிக்கு எவ்வளோ பெரிய லாஸாக இருக்குன்னு உங்களுக்கு தோணுது?
T20 வேர்ல்டு கப் 2024 இந்தியா ஜெயிப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்கள் கமெண்ட் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி டிசிஎன் குவிஸ் க்வெஸ்சனுக்கான ஆன்சர் சொல்லிடுறேன். T20 சர்க்கியூட்டில் கட்டம் கட்டி கலக்கிட்டு வர வில் ஜாக்ஸ் தான் ஒரே T20 மேட்ச்சில் 100 அடித்து 5 கேச்சஸையும் பிடிச்ச பிளேயர். RCB க்ளோ வச்சு எல்லோரும் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டாக சொல்லியிருந்தீங்களா? சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.